தண்டங்களெல்லாம் தன்னுடையது என்று தன்னுடைய திருவயிற்று உதரவந்தத்திலே காட்டினானோ, எவன் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தானோ, எவன் ததிபாண்டவனுக்கு ஓர் எளியனாக ஒரு சிறு பானையிலே இருந்து அவனுக்கு மோட்சத்தை வழங்கினானோ, எவன் ஒருவன் மனத்து கிணியானாக தென்னிலங்கையை செற்றானோ, அந்த எம்பெருமான் இதோ இங்கே காட்சி தருகின்ற வைபவத்தை நாம் பார்க்கின்றோம். இதோ பரமபத வாசல் திறக்க பார்த்த சாரதி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் காட்சி தருகின்ற வைபவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ நம்மாழ்வார்க்கு எதிர் சேவை சாதிக்க கற்பூர ஆரத்தி அவனுக்கு கண்ணெச்சில் பட்டு விடுமோ என்பதற்காக நிகழ்வதான அந்த கற்பூர ஆரத்தி வைபவம் நிகழ, இதோ பார்த்த சாரதியாகிய எம்பெருமான் அசைந்து அசைந்து வருகின்ற அந்த காட்சியை நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் தன்னுடைய திருமேனி அழகை காட்டியபடி நம்மாழ்வாருக்கு எதிர் சேவை சாதிக்கின்ற பேரழகை ஆச்சாரியனாக இருக்கக்கூடியதான விஸ்வக்ஷேணருடைய அம்சமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவரே நமக்கு ஆச்சாரியனாக இருந்து எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்திற்கு காரணமாக இருந்து வேதத்தை தமிழ் செய்து நமக்காக அருளிய நம்மாழ்வார் என்பதான மாறன் சடகோபன் பராங்குசன் தன்னுடைய மோட்சம் எப்படி நிகழ்ந்தது என்பதான நாடகத்தை நமக்காக நடத்தி காட்டுகின்ற வைபவமான வைகுந்த ஏகாதசி திருநாள் என்கின்ற இந்த திருநாளிலே இதோ பரமபத வாசலை கடந்து சத்யபாமாய் ருக்மணி என்பதான ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாய் தன்னுடைய கதாயுதத்தை ஏந்தியபடி ஒரு கையிலே அபயம் என்பதை காட்டியபடி எம்பெருமான் ஸ்ரீ பார்த்த சாரதி கீதாச்சாரியன் தன்னுடைய பரமபத வாசலை திறந்து வெளியே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இன்றைக்கு அவசியம் என்பதனாலே அவற்றையெல்லாம் வைத்தபடி எதிர் சேவை சாதித்து தன்னுடைய அழகிய திருமேனியை காட்டுகின்ற அந்த வைபவத்தை நாம் இப்பொழுது பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய திருநாளிலே நம்மால் பக்தர்களாகிய அனைவரும் எம்பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அதிகாலையிலேயே சென்று இன்றைய திருநாளினுடைய பாசுரமான சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நின் குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் என்றான் கோவிந்தா என்று பக்தர்களெல்லாம் அவனுடைய கோவிந்தா கோவிந்தா என்பதான அந்த திருநாமத்தை விண் முழங்க ஒலிக்கக்கூடியதான அந்த திருநாமம் கேட்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு கீதாச்சாரியனான எம்பெருமான் அழகாக தன்னுடைய திருமேனியை காட்டியபடி ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாய் பரமபத வாசலை கடந்து வருகின்ற காட்சியை நாம் இப்பொழுது தந்தி டிவியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த எம்பெருமானுடைய மேனி அழகை பார்த்து ரசிப்பதற்கு இந்த இப்பிறவி போராது என்பதாகத்தான் நமக்கு தோன்றும். காரணம், அவனுடைய திருமேனி என்பது அத்தகைய பேர் அழகு என்பதை ஆழ்வார்கள் அப்படி அனுபவித்திருக்கின்றார்கள். அவனுடைய திருமேனி பக்தர்களுக்கு அவன் எப்படி அனுக்கிரகம் செய்வான் என்பதாக தன்னுடைய எளிய சொரூபத்தினாலே அவனுடைய திருநாமத்தை ஒரே ஒரு முறை கோவிந்தா என்பதான திருநாமத்தை ஒரு முறை உச்சரித்தாலே அவர்களுக்காக ஓடோடி வரக்கூடிய எம்பெருமான் பார்த்த சாரதி என்பதனாலேதான் இந்த திவ்ய க்ஷேத்திரத்திற்கே இருக்கக்கூடிய சிறப்பாக ஸ்ரீ சடாரி என்று சொல்லக்கூடியதான நம்மாழ்வாருடைய அந்த அழகிய திருக்கோலத்தை அந்த பீடத்தின் மூலமாக பக்தர்களுக்கு எல்லாம் அனுக்கிரகம் செய்கின்ற காட்சியை நாம் இப்பொழுது தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோடானு கோடி பக்தர்கள் எல்லாம் அவரவர்கள் தங்களுடைய இல்லத்திலே இருந்தபடி எம்பெருமானுடைய திருமேனி அழகை தரிசித்து பரமபத வாசல் திறப்பு என்பதான வைபவத்தை காண வேண்டும் என்பதற்காக இதோ இங்கே
சொர்க்கவாசல் என்று பெரும்பான்மையான மக்களாலே அழைக்கப்பட்டாலும் அது பரமபதவாசல் திறப்பு என்பதான வைபவமாக பெரிய திருநாள் என்பதான தமிழுக்கு ஏற்றம் தரக்கூடியதான இந்த வைபவத்தை இன்றைக்கு நாம் தந்தி டிவியின் வாயிலாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கேமராவினுடைய கண்களின் மூலமாக எம்பெருமானுடைய திருமேனி அழகை நாம் நேரிலே சென்றால் கூட இந்த அளவிற்கு நாம் எம்பெருமானை தரிசிக்க முடியுமா என்பது நமக்கே ஓர் ஆச்சரியமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கும். ஆனால் நம்முடைய தந்தி டிவி தொலைக்காட்சியினர், உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே, சிக்கலான இந்த இடையூறான காலகட்டத்திலே நேரடியாக சென்று அவனை தரிசிக்க முடியவில்லையே என்று ஏங்கக்கூடியதான அந்த குறை நீங்கும்படியாக எம்பெருமான் தன்னுடைய திவ்ய ஸ்வரூபத்தை காட்டுகின்ற, நம்மாழ்வாருக்கு எதிர் சேவை சாதிக்கின்ற அழகான இந்த வைபவத்தை நாம் நம்முடைய இல்லத்தின் வரவேற்பறையில் இருந்தபடி நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக காட்சி தருகின்ற வைபவம் பெரிய திருநாள் வைபவமாகிய வைகுந்த வாசல் திறப்பு என்கின்ற இந்த திருநாள் வைபவத்தை நாம் இப்பொழுது பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். இதோ கூடியிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் அவனுடைய திருவடி என்பதான ஸ்ரீ சடகோபம் வழங்கப்படுவதை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆன்மீக பெருமக்களுக்கு எல்லாம் நன்கு அறிந்ததான ஓர் விஷயம் என்னவென்றால், எம்பெருமானுடைய திருக்கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவனுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு எப்பொழுதும் வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் தன்னுடைய மூலஸ்தானத்திலே அவன் எழுந்தருளி